வணக்கம் டன் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். நாட்டு மக்களின் பொதுவான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் செய்ய கடமைப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். බලමණඩලයේ පවත්වන අවස්ථාව වැන විට විවිධ දේශපාලන බලවේගයන් රජයට முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளை தோற்கடிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற காலப்பகுதியில் எமது ராணுவம் சில அழுத்தங்களினால் பின்னடைவுகளையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. தமது அதிகாரங்கள் மற்றும் பதவி நிலைகள் தொடர்பில் உள்ள ஆர்வம் காரணமாக நாட்டின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் செயற்படாமை காரணமாக அன்றைய ஆட்சியிலிருந்த எதிர்க்கட்சியினரை படுதோல்வியடைய செய்வதற்கு இலங்கையின் வாக்காளர்கள் நடவடிக்கை எடுத்தனர். எனவே நாட்டின் எதிர்காலம் நாட்டின் உயிர் வாழ்க்கை மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்காக சில விடயங்களில் தேசிய ரீதியில் செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். மழை பெய்யுமது தக்கன காரணாவ பிரமுக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் இரு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மலையகத்தில் இருக்கின்ற நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. கடந்த தினங்களாக பெய்து வந்த மழையினால் நீரோடைகள் ஆறுகள் என பெருக்கமெடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த வகையில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக இரண்டு வான்கதவுகள் நேற்று இரவு முதல் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக குறித்த நீர்த்தேக்கத்திற்கு அருகில் தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானமாக செயல்படுமாறு அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது. நாட்டில் சீரற்ற காலநிலை நீடித்து வரும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடல் கொந்தளிப்பால் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் தமது படகுகளை கரையோரங்களில் பாதுகாப்பாக தெரித்து வைத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. மன்னார் மாவட்டத்தில் பல கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையின் காரணமாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 3501 குடும்பங்களைச் சேர்ந்த 12,350 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தில் தற்போது அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் தலைமன்னார், பேசாலை, தாழ்வுப்பாடு, மன்னார் சாந்திபுரம், சவுத் பார்க், ஜிம்ரோ நகர் உள்ளிட்ட மன்னார் நகர் பகுதியில் உள்ள பல கிராமங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில் மடக்கரை உள்ளிட்ட சில கிராமங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் விடத்தல் தீவு, தேவன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விவசாய நிலங்களில் மழை வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டுள்ளமையினால் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடற்கரையில் அமைந்துள்ள மீன் வாடிகள் சேதமாகியுள்ளதோடு படகுகளும் சேதமடைந்துள்ளன. மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் 3002 குடும்பங்களைச் சேர்ந்த 10,631 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 89 பேர் இரு தற்காலிக நலன்புற நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 325 குடும்பங்களைச் சேர்ந்த 1056 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் இடம்பெயர்ந்த நிலையில் நலன்புரி நிலையம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 39 பேரும், முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் 166 குடும்பங்களைச் சேர்ந்த 628 நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் தற்போது வரை 3501 குடும்பங்களைச் சேர்ந்த 12,350 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 105 நபர்கள் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து 3 நலன்புற நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கனமழையால் வன்னேரி குளம் மற்றும் கனகாம்பிகை குளம் என்பன வான்பாய்ந்து வருகின்றன.
கிளிநொச்சி மாவட்டத்திலும் பரவலாக கனத்த மழை பெய்து வருகின்றது. கனகாம்பிகை குளம், வெண்ணேரி குளம் ஆகியன வான்மட்டத்தை அடைந்து வான் பாய்ந்து வருகின்றன. நேற்று இரவு முதல் பெய்த பலத்த மழை காரணமாக வெண்ணேரி குளம் இன்று வான்பாய ஆரம்பித்துள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குளங்களுக்கு நீர்வருகை அதிகரித்துள்ளது. இன்று காலை 7 மணி வாசிப்பின் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான நீர்ப்பாசன குளமான 36 அடி அடைவு மட்டம் கொண்ட 2.5 மடு குளம் 24 அடி 2 அங்குலமாக உயர்ந்துள்ளது. 26 அடி அடைவு மட்டம் கொண்ட கல்மடு குளம் 24 அடி 3 அங்குலமாகவும் 12 அடி அடைவு மட்டம் கொண்ட பிரமந்தனாறு குளம் 9 அடி 1 அங்குலமாகவும் அதிகரித்துள்ளது. 19 அடி அடைவு மட்டம் கொண்ட புதுமுறைப்பு குளம் 17 அடி 5 அங்குலமாகவும் 25 அடி அடைவு மட்டம் கொண்ட அக்ராயன் குளம் 18 அடி 3 அங்குலமாகவும் 10 அடி அடைவு மட்டம் கொண்ட கரியாறை நாகப்படுவான் குளம் 4 அடி 8 அங்குலமாகவும் 8 அடி 6 அங்குலம் அடைவு மட்டம் கொண்ட குடமுருட்டி குளம் 6 அடி 9 அங்குலமாகவும் உயர்ந்துள்ளது. இதேவேளை 10 அடி 6 அங்குலம் கொள்ளளவு கொண்ட கனகாம்பிகை குளம் அடைவு மட்டத்தை அடைந்து 5.5 அங்குலம் வான் பாய்ந்து வருவதுடன் 9 அடி 6 அங்குலம் அடைவு மட்டம் கொண்ட வெண்ணேரி குளம் அடைவு மட்டத்தை அடைந்து 3 அங்குலம் வான் பாய்ந்து வருகின்றது. நீர்நிலைகளுக்கான நீர்வருகை தொடர்ந்தும் காணப்படுவதாலும் மாவட்டத்திற்கு மழை பெய்யும் சாத்தியக்கூறுகள் தொடர்ந்தும் இருப்பது தொடர்பில் வானிலை அவதான மையம் அறிவித்துள்ள நிலையில் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் நீர்நிலைகள் நீர் வடிந்தோடும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இடர் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கிராம சேவையாளர் ஊடாக அல்லது பாதுகாப்பு தரப்பினர் ஊடாக பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ளுமாறும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்தில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் அதிகரித்த மழை காரணமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்குவதில் தொடர்ந்தும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எதிர்பார்க்கப்படாத காலநிலை காரணமாக பெய்து வரும் அதிகரித்த மழை காரணமாக கிளிநொச்சி குளத்திற்கு அதன் நீரேந்து பகுதிகளிலிருந்து அதிகளவான கலங்கிய நீர் வருவதனால் குடிநீருக்கான நீரை சுத்திகரித்து வழங்குவதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் குடிநீர் விநியோகமே மேற்கொள்ளப்படும் என கிளிநொச்சி மாவட்ட நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் கிளிநொச்சி முல்லைத்தீவு பொறியியலாளர் எந்திரி எஸ் சாரங்கன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சிக்கான குடிநீரானது கிளிநொச்சி குளத்திலிருந்தே பெறப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது பெய்து வரும் மழை காரணமாக கிளிநொச்சி குளத்திற்கு அதன் நீரேந்து பகுதிகளிலிருந்து அதிகம் கலங்கிய நீர் வருவதனால் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது கிளிநொச்சிக்கான குடிநீர் விநியோகத்தை சீராக வழங்க முடியாதுள்ளது. நாளாந்த நீர் தேவையின் 1/3 பகுதியை மாத்திரமே தற்போது வழங்கக்கூடியதாக இருப்பதாக தெரிவித்துள்ள நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை, இதன் காரணமாக பொதுமக்கள் நீரை சேமித்தும் சிக்கனமாகவும் பயன்படுத்துவதோடு குடிநீருக்கு கொதித்தாரிய நீரை பயன்படுத்துமாறும் நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பொறியியலாளர் எந்திரி எஸ் சாரங்கன் அறிவித்துள்ளார். தொடர்ச்சியாக மழை பெய்து கிளிநொச்சி குளத்திற்கான நீர் கலங்கிய நிலையில் வருமாயின் எதிர்காலத்திலும் இவ்வாறு மட்டுப்படுத்தப்பட்ட நீர் விநியோக நிலைமையே ஏற்படும் எனவும் இவ்விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்களுக்கு 0212-228-319-81 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் ஓரிரு தினங்களுக்கு நீடிக்கும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமேல், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் அனுராதபுரம், திருவோணமலை, கண்டி மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கு மேல் அதிக அளவு மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மாத்தளை, பொலன்னர்வை, காலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் தொடரும் கனமழை காரணமாக நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. யாழ் நகரில் உள்ள ஸ்டான்லி வீதி, கோவில் வீதி உட்பட பிரதான வீதிகளும் நகரை அண்டிய நகர்ப்புற பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன.
குடியிருப்புகள் தங்கியுள்ள வெள்ள நீரினை வெளியேற்றும் நடவடிக்கையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை மற்றும் பிரதேச சபையினர் கனரக வாகனங்களின் உதவியுடன் பணியாற்றி வருகின்றனர். வெள்ள நீர் வடிந்தோட முடியாதவாறு தடைப்பட்டுள்ள கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணிகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக சங்கானை நல்லூர் பிரதேச செயலக பிரிவுகளில் 149 குடும்பங்களைச் சேர்ந்த 460 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்துள்ளார். சங்கானை மற்றும் நல்லூர் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் அனர்த்த பாதிப்பு விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சங்கானை பிரதேச செயலக பிரிவின் J179 கிராம சேவகர் பிரிவில் 38 குடும்பங்களைச் சேர்ந்த 118 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 4 குடும்பத்தினர் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பதுளை, கொழும்பு, காலி, கண்டி, கேகாலை, களுத்துறை, மாத்தளை, குருணாகல், ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்றைய தினமும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராஜாங்கனை, தெதிருவோயா, லக்ஸபான, மகாவிலாச்சி, தப்போவ, பல்கொல்ல, கொத்மலை, விக்டோரியா, நோட்டன்பிரிட்ஜ், அங்கமுவ மற்றும் துருவில ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடையும் பட்சத்தில் அத்தனகல்ல, கம்பகா மற்றும் ஜா இல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கழுகங்கை, ஜின்கங்கை, நில்வளவகங்கை, மகா ஓயா, அத்தனகல ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடையக்கூடும் என்று தேசிய வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. சீரற்ற வானிலை நிலவுவதால் காடுகளுக்கு சுற்றுலா பயணம் செல்லுதல், மலையேறுதல், ஆற்றில் நீராடுதல், படகு சவாரி செய்தல் உள்ளிட்ட தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறித்த அறிவிப்பை மீறி சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொண்டு ஏனையவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் கொரோனா பரவலை கருத்திற்கொண்டு தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 1836 குடும்பங்களைச் சேர்ந்த 7167 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவர்லியா, மாத்தளை, பதுளை, யாழ்ப்பாணம், மன்னார், காலி, மாத்தறை, ரத்தனபுரி, குருணாகல், புத்தளம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். பதுளை, நுவர்லியா, மாத்தளை, கண்டி, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம், ரத்தனபுரி, கேகாலை, முல்லைத்தீவு, கொழும்பு, காலி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் அதிக மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை தொடர்வதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 2 வீடுகள் முழுமையாகவும் 89 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரம்புக்கனை தொம்பேமட பிரதேசத்தில் மண் சரிவில் சிக்கி 3 உயிரிழந்துள்ளனர். கேகாலை மாவட்டம் ரம்புகனை தொம்பேமட பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மண்மேடொன்று சரிந்து வீடொன்றின் மீது விழுந்ததில் அவ்வீட்டில் இருந்த தாயும் 8 மற்றும் 14 வயதுடைய இரு மகள்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுமிகளின் தந்தை பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மண் சரிவில் சிக்கிய வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாடு முழுவதும் கடுமையான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. குருணாகல் மாவட்டம் வேணூர்வர பிரதேசத்தில் மண்ணோடு சரிந்து விழுந்ததில் யுவதியொருவர் மரணமடைந்துள்ளார். குருணாகல் நாரமல வேணூர்வர பிரதேசத்தில் நேற்றிரவு வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 23 வயது யுவதி ஒருவர் மரணமடைந்தார். அனர்த்தம் இடம்பெறும்போது வீட்டுக்குள் பெண் ஒருவரும் அவரது மகன், மகள் ஆகியோர் இருந்துள்ளனர். மண்மேட்டுக்குள் சிக்குண்ட யுவதியை மீட்டு நாரமல வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இந்த அனர்த்தத்தில் குறித்த யுவதியின் தாயும் சகோதரரும் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. மகா ஓயாவை அண்டிய சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கடுமையான மழை காரணமாக மகா ஓயா நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் அதனை அண்டிய பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கிரியுள்ள வரதகுல நாள திவில்தினிய வெளிகிந்த அளவ மேரிகம பன்னல வெண்ணப்புவ நீர்கொழும்பு மற்றும் கட்டான ஆகிய பிரதேசங்களில் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளத்தில் சில வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடும் மழையுடனான காலநிலை காரணமாக புத்தளம் பகுதியில் உள்ள சில வீதிகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீரில் மூழ்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம் நகரிலிருந்து கொழும்பு செல்லும் வீதி பாலாவி பிரதேசத்தில் நீரில் மூழ்கியுள்ள அதேவேளை புத்தளம் குருநாகல் வீதி அருளைய உயர் இரண்டாம் கட்டை தம்பபண்ணி ஆகிய பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதிகளுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் அவ்வீதியை பயன்படுத்துபவர்கள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கோரியுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சாதாரண சிகிச்சை பெறுவர் ஒரு சற்று தாமதமாக வருமாறு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தனா சத்தியமூர்த்தி அறிவித்துள்ளார். யாழ் குடாநாட்டில் பெய்து வரும் கனமழை மற்றும் தாதியர்கள் துணை மருத்துவ சேவை உத்தியோகத்தர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையின் கிளினிக் பிரிவு மற்றும் சாதாரண பிரிவுகளில் செயற்பாடு மந்தகதியில் இடம்பெற்று வருவதாகவும் எனவே பொதுமக்கள் தற்போதுள்ள மழை குறைவடைந்ததன் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சையினை பெற்றுக் கொள்ள முடியும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கிளினிக் பகுதி மற்றும் இருதய சிகிச்சை கிளினிக் பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதன் காரணமாக தற்போது சிகிச்சைகள் இடம்பெறாத நிலை காணப்படுகின்றது. எனவே பொதுமக்களில் சாதாரண சிகிச்சை பெற வருவோர் மழை முடிந்த பின்னர் வருகை தந்து சிகிச்சையினை பெற்றுக் கொள்ளுமாறும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அறிவித்துள்ளார். எனினும் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் ஏனைய விசேட வைத்திய சேவைகள் அனைத்தும் இடம்பெறுவதாகவும் சாதாரண சிகிச்சைகள் மாத்திரம் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகின்றன. இதனால் மாவட்டத்தில் இன்றைய தினம் பாடசாலைகள் அனைத்து மூடப்படுகின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீர்நிலைகளுக்கு அண்மையில் உள்ளோர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தேவையான உதவிகளை பிரதேச செயலகங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளைய தினம் பாடசாலைகள் இடம்பெற மாட்டாது என மாவட்ட செயலாளர் அறிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் அசாதாரண நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாளைய தினம் பாடசாலைகள் இடம்பெற மாட்டாது என மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வான் பாய்கின்றதாக 2 குளங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒன்று கெனகாம்பிகை மற்றும் பென்னேரியா என அந்த இடங்களிலும் அதை சூழ்ந்திருக்கிற மக்களையும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ பிரிவினாலும் மற்றும் பிரதி செயலகங்களின் ஊடாகவும் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாகவும் அவர்களை அறிவுறுத்தி அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது நிலவுகின்ற அந்த காலநிலையினால் பாடசாலை மாணவர்கள் பாதிப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் பாடசாலைகளை நாங்கள் பாடசாலை நடைபெற்றது. ஆயினும் அதை நாங்கள் நேரகாலத்தோடு அவர்களை மாணவர்களை வீடு திரும்பது கேட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்படியாக கூறியிருக்கின்றோம். அதே வேளையில் நாளைய தினம் பாடசாலைகளை நாங்கள் நிறுத்தும்படியாக கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக காலநிலையினுடைய நிலவரங்களை பார்த்து மேற்கொண்டு தீர்மானங்கள் எடுப்பதற்காக எண்ணியிருக்கின்றோம். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தனிமைப்படுத்தல் சட்டவிதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதற்கமைப்பாக இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டவிதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 81,952 உயர்வடைந்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் விடுக்கப்பட்ட பொது சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்டறிவதற்காக மேல் மாகாணத்தில் நேற்று 2 மணித்தியாலங்கள் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் மேல் மாகாணத்தில் பல பிரதேசங்களில் 445 போலீசார் இணைந்து பிற்பகல் 2 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது 868 பஸ்கள், 150 அதிசொகுசு பஸ்கள் மற்றும் 1159 வர்த்தக நிலையங்கள் என்பன சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 309 பஸ்கள், 38 அதிசொகுசு பஸ்கள் மற்றும் 455 வர்த்தக நிலையங்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கைதடியில் டொல்பின் வாகனம் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் டொல்பின் வாகனம் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 10 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாண குடாநாட்டில் கனமழை பொழிந்து வரும் நிலையில் கொழும்புத்துறையிலிருந்து பழைய நோக்கி பயணித்த டொல்பின் ரக வாகனம் மழையினால் கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கிளிநொச்சி ஏனையின் வீதி பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். பரந்தன் பகுதியில் உள்ள கட்டட உற்பத்தி நிலையத்திற்கு சீமெண்ட் இறக்கிய பின்னர் பாரவூர்தி வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேளை அதே திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பாரவூர்தியின் பின்பக்கத்தில் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் குமாரபுரம் பரந்தனைச் சேர்ந்த 29 வயதுடைய மகேந்திர ராசா யூட்பாவிசன், கண்டிவீதி பரந்தனைச் சேர்ந்த 34 வயதுடைய சவுந்தானந்தன் காந்திபென் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமோதரம் பிள்ளை சிவ சிதம்பரத்தின் 29வது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமோதரம் பிள்ளை சிவ சிதம்பரத்தின் நினைவு தினம் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள நினைவு தூபியில் தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் நினைவு கூறப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் மருத்துவருமான பனா சத்தியலிங்கம், வவுனியா நகரசபை உறுப்பினர் நாவன்னா சேனாதிராசா, முன்னாள் நகரசபை உறுப்பினர் டி கே ராசலிங்கம், தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள், சமூக சேவையாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு உருவச்சிலைக்கு மாலையிட்டு மலர் அஞ்சலி செலுத்தினர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட சீமெந்த் பெக்கெட்களை நுகர்வோர் அதிகார சபையினர் பறிமுதல் செய்து பொறிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் சீமெந்த் பெக்கெட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த சில வர்த்தக நிலையங்களை முற்றுகையிட்ட நுகர்வோர் அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட அதிகாரிகள் சுமார் 800 மேற்பட்ட சீமெந்த் பெக்கெட்களை மீட்டதுடன் அதனை பொறிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்தனர். நுகர்வோர் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் ஆர் எஃப் அன்சவதர் தலைமையில் நேற்று இந்த நடவடிக்கை இடம்பெற்றது. இதன்போது சீமெந்த் மூட்டையில் பொறிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு சீமெந்த் விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களுக்கு சென்ற நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் குழு சீமெந்த் மூட்டைகளை மீட்டு அதில் பொறிக்கப்பட்ட விலைகளுக்கு அவ்விடத்திலேயே பொதுமக்களுக்கு விற்பனை செய்தனர். இதன்போது சீமெந்த் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் ஒன்று சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டதுடன் அதிக விலைக்கு சீமெந்த் விற்பனை செய்த உரிமையாளர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் ஆர் எஃப் அன்வர் சதார் தெரிவித்தார். இதேவேளை சீமெந்த் மூட்டைகள் அதில் குறைக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தால் 0652228101 தொலைபேசி இலக்கத்தின் மூலம் நுகர்வோர் அதிகார சபைக்கு அறியத்தருமாறும் மேலும் அவர் தெரிவித்தார். இன்று மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் அலுவலக அதிகார சபைக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில்
சீமந்தை பொறிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்வது தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று காத்தாங்குடி பிரதேசத்துக்கு எங்களுடைய சுற்றி வளைப்பை மேற்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு சோதனையிட்ட போது பல கிடங்குகளில் சீமந்து பறிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பொறிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை, அதாவது 1700-1750 ரூபா போன்ற பல்வேறு விலைக்கு அதனுடைய பொறிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இவ்வாறான பதுக்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு அங்கு கிடங்குகளில் இருந்த சீமந்து பொதுமக்களுக்காக வேண்டி விற்பனைக்காக வேண்டி விநியோகம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த கிடங்குகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட சீமந்து மூடைகள் தற்போது வரைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் 5000க்கும் மேற்பட்ட மூடைகள் காத்தாங்குடி பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், பதுக்கி வைக்கப்பட்டு மிகவும் ஒரு கச்சிதமாக அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்ற முறைப்பாடுகளை நுகர்வோர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும் கூடாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு மிகவும் வலுவானதாக இருக்கும். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் அலுவலர் அதிகார சபையுடைய தொலைபேசி இலக்கம் 0565-222-88-1 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அதனூடாக உங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிப்பதன் ஊடாக எங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு மிகவும் வலுவானதாகவும் இருக்கும். கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்லானை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 6 கல்கிசை பிரிவுக்கான குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரத்மலானை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 6 கல்கிசை பிரிவுக்கான குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். ரத்மலானை கல்கிச மொரட்டுவா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 26, 30, 21, 32, 35 மற்றும் 40 வயதுடைய 6 இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 12 கிராம் ஹெரோயின், இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கைக்குண்டு என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த வீட்டுக்குள் நேற்று முன்தினம் இரவு அத்துமறை நுழைந்துள்ள குழுவினர் வீட்டின் உடைமைகளுக்கு சேதம் விளைவித்துள்ளதுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் கல்கிசை போலீசில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.